மார்ச் 12 முற்றிலும் ஒப்பு கொடுத்தல். மாற்கு 10:28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, தமக்காகவே சீசர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டுமென்று நமது ஆண்டவர் பதிலளித்தார். நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து பரிசுத்தமாவதற்காக என்னை நான் தேவனுக்கு ஒப்படைக்கப் போகிறேன் என்கிறது போன்று வியாபார நோக்குடன் நம்மை ஒப்படைப்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனோடு ஒப்புரவாகிறதினால் அந்த ஆவல் ஏற்பட்டாலும் அது கிறிஸ்தவ தன்மையின் ஆவி அல்ல. நாம் எல்லாவற்றையும் லாப நோக்குடம் செய்கிறவர்களாக தேவனிடத்தில் அவரை பெறச் செல்லாதபடி அவரிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளவே செல்லுகிறோம். கூடுதலாக பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு நாம் எதையாவது தேவனுக்காக விட்டு விடுவோமையாகில் அத்தகைய துரத்தலில் ஆவியானவருக்கு இடமில்லை. அது வெறும் சுயநலமே. அது சுத்திகரிக்கப்படும் அனுபவமாயிருந்தாலும் சரி, ஆவியானவரால் நிரப்பப்படும் அனுபவமாயிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மீது நாம் வைக்கும் நாட்டத்தினால் நாம் நம்மை முற்றிலும் தியாகம் செய்யும் போது பரலோகத்தை குறித்த ஆவலோ பாவத்திலிருந்து விடுதலடையும் விருப்பமோ தேவனுக்காக பயன்படுத்தப்படும் ஆசையோ ஒன்றுமே அதோடு ஒப்பிடப்பட முடியாது. உலக பிரகாரமான உறவுகளோடு ஒப்பிடும்போது நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த இடத்தை கொடுக்கிறோம்? ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை கேட்டேன், ஆனால் என் தாய் மனைவி மற்றும் சுய விருப்பம் என் பாதையில் இருப்பதால் என்னால் முன்னே செல்ல முடியாது என்று கூறி நம்மில் அநேகரும் அவரை கைவிடுகிறோம். அவர்களை பார்த்து இயேசு, நீங்கள் என் சீசர்களாக இருக்க முடியாது என்று கூறுகிறார். ஆண்டவருக்காக நம்முடைய உறவின் முறையாரை கைவிடும் போது அவர் அவர்களை அணைத்து கொள்ளுவார். முற்றிலும் உன்னை அவருக்கு அர்ப்பணிக்க தவறாதே. நம்மில் பலரும் தரிசனத்தில் மாத்திரம் அர்ப்பணிக்கிறோம். இந்த தியானமானது ஓஸ்வால்ட் சேம்பர்ஸ் அவர்கள் எழுதின அவருடைய மேன்மைக்கு என்னுடைய முழுமை என்கின்றதான தினசரி தியான நூலிலிருந்து பெறப்பட்டதாகும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.